சங்கிகளை மாட்டு மூத்திரம் குடிக்காதீங்கடா குடிக்காதீங்கடானா எவன் கேட்குறான். பூரா சங்கி பல்லுகளும் மாட்டு மூத்திரத்தை குடிச்சு குடிச்சு மூளை மங்கி போனதாங்க மிச்சம். இல்லை அதுவே தவறான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா மூளை மங்கி போகணும் அப்படின்னாக்கா முதல்ல மூளைன்னு ஒன்று இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது மங்கி போகும். அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேங்க. எனக்கு என்ன டவுட்னா, நாமெல்லாம் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனேயே டீ குடிப்போம், சில பேர் வீட்டில் காஃபி குடிப்பாங்க. இப்போ சங்கிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சோடனே மாட்டு மூத்திரம் தான் ஒரு கிளாஸ் அடிப்பாங்களோ? இல்லை நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், டீ கடைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வழக்கமாக அந்த இடையில எங்கேயாவது வெளியில் போனோம்னாக்கா டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். போனவுடனே டீ குடிக்கிற பழக்கம் இருந்தாக்கா டீ சொல்லுவோம், அப்படின்னா ஸ்ட்ராங்காக போடுங்க, இல்லை லைட்டாக போடுங்க, கொஞ்சம் தூக்கலாக போடுங்க ஜீனியே அப்படின்லாம் நம்ம சொல்லி போடுவோம். இப்போ இவங்க போனாக்கா இப்படி எப்படி குடிப்பாங்க? இவங்க மாட்டு மூத்திரம் குடிக்கிற கேஸ், கடைக்கு போயானே மாட்டு மூத்திரம் ஸ்ட்ராங்காக ஒரு கிளாஸ் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? அண்ணே டீ கடைக்காரங்க என்ன, உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் சொல்கிறேன், நான் ஒரு அருமையான ஐடியா சொல்கிறேன். டீ காஃபி அப்படிங்கிற வெரைட்டியோட இனிமேல் வந்து மாட்டு மூத்திரம் அப்படிங்கிற வெரைட்டியும் சேருங்க, அப்போ தான் சங்கிகளுடைய கலெக்ஷன் உங்களுக்கு வந்து சேரும்ண்ணே. யாராக இருந்தாலும் நம்ம கலெக்ஷன் முக்கியம் இல்லையா, அதனால் இனிமேல் மாட்டு மூத்திரம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நீங்கள் சேர்க்கணும். ஆமாம் டே சங்கேஷ், அப்புறம் என்ன உங்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன், அதனால் தமிழ்நாட்டில் இருந்து இந்த டீ கடை உரிமையாளர்கள் சங்கம் அப்படிங்கிற சங்கத்துக்கிட்ட இதன் மூலமாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேங்க. மாட்டு மூத்திரம் அப்படிங்கிற கேட்டகரி சங்கிகளுக்காக நீங்கள் சேர்த்து ஆக வேண்டும் அப்படிங்கிறத வச்சுட்டு முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அப்படியாக முரட்டத்தனமாக மாட்டு மூத்திரத்தை குடித்த ஒரு சங்கி ஒன்று ஒரு பதிவை போட்டிருக்கு. அதாவது அம்பேத்கர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அல்லது எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை தூக்கிட்டு வருது. இது இன்னைக்கு நேற்று பரப்பப்படுகிற பதிவு அல்லது இன்னைக்கு நேற்று கிரியேட் பண்ணுற பதிவு அல்ல, பல வருடங்களாக இந்த பதிவு, அதாவது இந்த ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது பல வருடங்களாக பரப்பப்பட்டுட்டு வருது. அப்படியாக இப்போ ஒரு முரட்டு சங்கி இந்த செய்தியை திரும்ப எடுத்து பரப்பியிருக்கு. ஸோ இதில் உண்மைத்தன்மை என்ன, இதுக்குள்ளே நாம் வைக்கிற பார்வை என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஜேபியில் சூர்யா சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு பொறிவிருண்ட ஒன்று அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சுட்டு கிடக்கேன். அது ஒரு பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தது. அதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியதாக அல்லது எழுதியதாக ஒரு பதிவு ஒன்று ஷேர் பண்ணியிருந்தது. இந்த பதிவை பார்த்த உடனே மாட்டு மூத்திரம் குடிக்கிற பிள்ளைங்க கால் இம்புட்டு அறிவா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த காலில் ரைட் கார்னர் சைடில் ஏதோ ஒரு பழைய பேப்பரில் அப்படி வெட்டி அதில் பேஸ்ட் பண்ணது மாதிரியான ஒரு பதிவு, ஒரு ஃபோட்டோஷாப்னு வச்சுங்களேன், அல்லது ஏதோ ஒரு பழைய பேப்பரில் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பேப்பரில் தொடர்ந்து காலகாலமாக பரப்பப்பட்ட ஒரு செய்தியாக கூட இருக்கலாம். எனக்கு அது காலகாலமாக பரவிட்டிருக்க ஒரு செய்தி தான். அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அம்பேத்கருடைய ஃபோட்டோ, அப்புறம் அந்த அண்டர்லைன் பண்ணி அம்பேத்கருடைய பேர் அண்டர்லைன் பண்ணி அந்த ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபாண்ட்டாக, அப்போ ஏதோ ஒரு பழைய பேப்பர்லேருந்து வெட்டி எடுத்திருக்காங்கப்பா பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, அண்டர்லைன்லாம் பண்ணியிருக்கு, கீழே வேறு ஐஃபோன் போட்டு டாக்டர் அம்பேத்கர் வேறு எழுதிருக்கு பாருங்கள். அப்போ அம்பேத்கர் தானே சொல்லியிருப்பார், இதை சொல்லாமலாம் போடுவாங்க, கீழே டாக்டர் அம்பேத்கர்னு போட்டால் அவர் சொன்னால் அர்த்தம் பேப்பர்லேருந்து வர இருந்திருக்குப்பா, அப்போ உண்மையானப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது ஒருவேளை அம்பேத்கர் எங்கேயாவது சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஒரு சிறிய சந்தேகத்தை எழுப்போம். நீங்கள் ஒருவேளை அவ்வாறு நீங்கள் இதை ஒருவேளை அம்பேத்கரே சொல்லியிருக்கக்கூடாது அல்லது ஒருவேளை சொல்லியிருப்பாரோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுனாக்கா நீங்கள் புத்தகங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணலாம் வேண்டாம், அல்லது நெட்டில் போய் இவ்வாறு சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம் வேண்டாம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள், இப்படி ஒரு கார்டு அல்லது வாட்ஸ்அப் தகவல் உங்களுடைய ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சுனாக்கா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 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 கார்டு இப்போ என்கிட்ட இருக்கு பாருங்க, அது அந்த கார்டு நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. ஓகே, மூணு தடவை ஸ்மெல் பண்ணோம்னாக்கா ஒரு மாட்டு மூத்திர ஸ்மெல் அது அடிக்கும். ஓகே, மாட்டு மூத்திர ஸ்மெல் அடிக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது சங்கிகளுடைய வேலை, அது ஒரு பொய்யான தகவல் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. நீங்கள் ரொம்ப புத்தகங்கள் படித்து அதை வந்து இந்த எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஐயன் கார்க்கனை டேக் பண்ணி நான் கூட போட்டிருக்கேன், டேக் பண்ணியிருக்கேன், எனக்கு பல பேருக்கு இது தெரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் சங்கிகள் வந்து முட்டாள்தனமான வாதத்தை முன் வைப்பாங்க, இல்லை எப்போவுமே முட்டாள்தனமாக தான் பேசுவாங்க அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். இப்போ ஒரு பொய்யான தகவலை போடும் பொழுது இப்படி ஒரு தகவலை அம்பேத்கர் அவர்கள் பகிரவே இல்லை, எழுதவே இல்லை, இது வந்து பொய்யான ஒரு நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எங்கள் நிரூபி இது இல்லைன்னு நிரூபிப்பா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான வாதம். இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லைனாக்கா இல்லை அவ்வளோதான், இருக்குன்னு சொல்கிறவங்க தான் நிரூபிக்கணும். இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ என் கையில் ஃபோன் இருக்கா, என் கையில் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கனாக்கா இங்கே பாருங்கள் ஃபோன் இருக்குன்னு நான் தொடரேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இதாங்க ஃபோன், உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இப்போ வெறுங்கையை வச்சுட்டு என் கையில் ஃபோன் இருக்குது தெரியுதா இல்லையா அப்படின்னாக்கா இப்போ என் கையில் ஃபோன் இல்லை இருக்குது அப்படிங்கிறது நான் தான் நிரூபிக்கணும். இல்லைனாக்கா இல்லை உங்கள் கண்ணுக்கு இல்லைன்னு தெரியல, அப்போ இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேனாக்கா நான் தான் இருக்குங்கிறது நிரூபிக்கணும். அப்போ இருக்குன்னு சொல்கிறவங்க தான் நிரூபிக்கணும்.
அப்போ இந்த இடத்துல அம்பேத்கர் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இருக்குன்னு சொல்கிற முண்டை நீ தான் முண்டை நிரூபிக்கணும். இப்போ அம்பேத்கர் சொன்னார்னு கீழே ஒரு ஐஃபோன் போட்டு டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னாக்க, எதாக இருந்தாலும் அம்பேத்கர் சொன்னதாக ஆயிடுமா? அம்பேத்கர் வேற கூட தான் சொல்லியிருக்காரு, மோடிக்கு வாக்களிக்காதீர்கள், பாஜக அயோக்கியர்கள் குடிகொண்டிருக்கிற ஒரு கட்சி, அப்புறம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு திருட்டு பயலுக, மொள்ளமாறு பயலுக, முடிச்ச வைக்க பயலுக, கொலகார பயலுக, கலவரம் பண்ணுற பயலுக, இவங்க தான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க. மோகன் பாகவத் மாதிரி ஒரு அடிமுட்டால் இந்த உலகத்திலே கிடையாது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சிகள் அமைப்புகள் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காருப்பா. அந்த காடை பாருங்க, நீங்களே பாருங்க, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பாருங்க. இப்போ அந்த காடை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னன்னு தோணும், ஒரிஜினல் மாதிரி இருக்குங்களா அந்த காடு, அதில் எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி கொஞ்சம் நேர்மையாக போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்பொழுது ஓ பாருங்கப்பா, அண்டர்ல எல்லாம் பண்ணியிருக்கு, கீழே வந்து ஐஃபோன் போட்டு டாக்டர் அம்பேத்கர் வேற போட்டிருக்கு, அப்போ உண்மையானா பாருங்க அப்படின்னு சொல்லி நம்பிடுவீங்களா நீங்க உடனே? எப்போ இதே மாதிரி இந்த காடு இல்லை, ஆயிரம் காடு என்னால் இருக்க முடியும், இதே மாதிரி ஃபேக் கார்ட்ஸு ஆயிரம் காடு ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அம்பேத்கர் சொன்னாலும் இருக்க முடியும். அப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்காருனாக்கா அதை நான் தான் நிரூபிக்கணும். எங்கே சொல்லியிருக்காரு, எங்கே பேசும்பொழுது, அல்லது எந்த புத்தகத்தில் எழுதும் பொழுது, எத்தனாவது பக்கத்தில் சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறது நாம் தான் நிரூபிக்கணும். நீங்கள் இந்த மனுஸ்மிருதி நூல்லாம் நம்ம ஆளுக எழுதும் பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த புத்தகங்கள் படிச்சுன்னா தெரியும் எந்த ஸ்லோகம் அப்படின்னாக்கா மனுஸ்மிருதியில் இத்தனாவது ஸ்லோகம், இத்தனாவது அத்தியாயம், இத்தனாவது பக்கத்தில் இந்த புத்தகத்தில் ரெஃபரன்ஸு, அல்லது இங்கே இந்த புத்தகத்தில் இத்தனாவது இடத்துல இந்த பார்ப்பனர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பக்கா ப்ரூஃபோட நம்ம ஆளுக எழுதியிருப்பாங்க. இப்போ பெரியார் சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, குடியரசில் பெரியார் வந்து இத்தனாம் தேதியில் வெளிவந்த கட்டுரையில் அவர் இப்போ எழுதியிருக்காரு, அல்லது விடுதலையில் இத்தனாம் தேதியில் கட்டுரையில் அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்போ அம்பேத்கர் சொல்லியிருக்காருனாக்கா, அம்பேத்கருடைய மொத்த தொகுதிகள் தமிழில் 37 இருக்குது, 37 தொகுதிகள் இருக்குது. இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மொத்தம் 17 தொகுதிகள் இருக்குது. அந்த இங்கிலீஷில் உள்ள 17 தான் தமிழில் 37 பிரித்து போட்டாங்க. இப்போ அம்பேத்கர் ஒரு வேலை சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா தமிழில் சொல்லியிருக்கிறாருனாக்கா, அதான் தமிழே இங்கிலீஷு எதில் வேணாலும் படிச்சுருக்கலாம். அப்போ அம்பேத்கர் இத்தனாவது தொகுதியில் இத்தனாவது பக்கத்தில் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அம்பேத்கருடைய எழுத்து பேச்சு எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கீங்களா, அப்போ எங்கே இருக்கோ அதுதான் அவர் பேசுனதுக்கான பொறுப்பு, அந்த புத்தகத்தில் உள்ள இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நம்ப முடியும். அப்போ பேசியிருக்காருனாக்கா எந்த தொகுதியோ எத்தனாவது பத்தில் பேசியிருக்காரு அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டியது அவன் பொறுப்பு. இருந்தால் நிரூபி தாராளமா, மாட்டு மூத்திரம் குடிக்கிற பயலுக்கு உனக்கு அறிவு இருக்குங்கிறது உண்மைன்னா நிரூபிச்சுட்டு போ. சரி, அம்பேத்கரை வந்து ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி வேற என்னதான் சொல்லியிருக்காரு, ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, அப்பத்துலேருந்து ஆர்எஸ் அமைப்பு இருக்கு. அப்போ அம்பேத்கரை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பு, தீவிரவாத அமைப்பு, நாட்டிற்கு தேவையில்லாத ஒரு அமைப்பு அப்படின்னாக்க எங்கேயாவது அது மென்ஷன் பண்ணியிருப்பார்ல, அது எங்கே சொல்லியிருக்காரு, அதை நான் உங்களுக்கு பின்னாடி வர்றேன், ஆதாரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு எழுதுற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அப்படின்னே வச்சுப்போமே, சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு வச்சுப்போம், உங்கள் பாதையில் நான் வர்றேன் அப்படின்னாக்கா பாருங்க, எனக்கு அம்பேத்கருடைய கனவே என்னன்னாக்கா அந்த தீண்டாமை இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு சமநிலையான சமூகத்தை கிரியேட் பண்ணணும். அது எந்த அமைப்பில் எந்த கட்சியில் இருந்தாலும் அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு தாராளமாக ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இப்போ ஏதோ ஒரு அமைப்பில் அப்படி இருக்குது, எந்த சாதியினரும் தீண்டாமைக்கு உட்படுத்தப்பட்ட எல்லாம் சமமாக இருக்காங்க, அதாவது பார்ப்பனர் முதல் பட்டியல் சமூக மக்கள் வரை சமமாக ட்ரீட் செய்யப்படுகிறார் அப்படின்னாக்கா அந்த அமைப்பை அம்பேத்கர் அவர்கள் தூக்கி கொண்டாடியிருப்பார், புத்தகமாக எழுதி தள்ளியிருப்பார், அந்த அந்த அமைப்பை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்த்துருப்பார், அந்த அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு அந்த அமைப்பை வந்து வேற லெவலில் கொண்டு போயிருப்பார். அப்போ 37 தொகுதியிலையும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அப்படி ஒரு இடத்துல கூட எழுதவே இல்லையப்பா. அப்படி இருந்ததுனாக்கா அம்பேத்கர் அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இணைஞ்சிருப்பார், ஏன் இணையலை? அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டங்களில் அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார், அந்த பேசின தொகுதிகள் தொகுப்பாக புத்தகமாக வெளியில் வந்திருக்குமே, இதனால் இந்தியா முழுக்க அது பரப்பப்பட்டிருக்குமே, ஏன் அது செய்யப்படலை? அப்போ அம்பேத்கர் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது மாட்டு மூத்திரம் ரெண்டு டவர் அதிகமாக குடிச்சாங்க போகிறதுல. இப்படிலாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டான், ஏதாவது எனக்கு அண்டர்லைன் போட்டு விட்டு போட்டோ ஷாப்பில் கீழே ஐஃபோன் போட்டு டாக்டர் அம்பேத்கர்னு போட்டால் அந்த மக்கள்லாம் ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, அப்போ அம்பேத்கர் அவர்கள் சொன்னது மாதிரி ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்து பார்ப்பனர் முதல் பட்டியல் சமூக மக்கள் வரை எல்லாருமே வந்து சமமாக ட்ரீட் செய்யப்படுகிறார்கள், அதில் வந்து ஜாதிய பேதம் தீண்டாமை மேலே கீழே ஏற்றத்தாழ்வுகள் கிடையவே கிடையாது, ஒரு அருமையான அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் ஆர்எஸ்எஸ்ல ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக போடுங்களேன் பார்ப்போம், இல்லை போடு பார்ப்போங்கிறேன். ஏன் இந்த ராம்நாத் கோவிந்த்னு ஒருத்தர் இருக்காரு, அதான்ப்பா பாஜக சார்பாக இப்போ நம்ம முதல் இந்தியாவின் முதல் குடிமகனோட இருந்தார்ல, அவரையாவது கொண்டு வந்து, அவர் ஆர்எஸ்எஸ்கார் தானே, அவர் பிஜேபி ஆதரவாளர் தானே, அவரை கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவராக போடுங்களேன் பார்ப்போம். கருப்பு சட்டை போட்டவங்களோ, சேப் சட்டை போட்டவங்களோ, நீல சட்டை போட்டவங்களோ கொண்டு உட்காரு நான் கேட்கல, ஆர்எஸ்எஸ்ல உள்ள ஆர்எஸ்எஸ்க்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு பட்டியல் சமூகத்தில் உள்ள ஒருத்தரை ஆர்எஸ்எஸ் தலைவராக ஆக்குங்களேன் பார்ப்போம்.
ஏன் இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் 1925 நம்ம ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்னைய வரைக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கூட தலைவராகலையே ஆர்எஸ்எஸ்ல, ஏன் ஆக முடியல? இதே மாதிரி அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்களும் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசினார் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒண்ணு பல வருடமாக சங்கிகளால் பரப்பப்பட்டு வருது, அதை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எஸ்எஸ் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய மாநில தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? மதுரை மாவட்ட தலைவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன் தேசிய தலைவர் பெயர் உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்றைக்காவது தங்களுடைய பெயரை வால் போஸ்டர் சுவரொட்டிகளிலே அச்சிட்டதுண்டா? துண்டறிக்கைகளிலே அச்சிட்டதுண்டா? என்றைக்காவது மேடை ஏறி பேசியதுண்டா? தன்னுடைய தலைவர் பின்னால் நின்றால்தான் தன்னுடைய முகம் தெரியும் தொலைக்காட்சியிலே என்று என்றைக்காவது முண்டியடித்துக் கொண்டு வந்து மேடையிலே ஏறியதுண்டா? நான் மட்டும் ஏன் பின்னால் உட்கார வேண்டும், நானும் முன்னால் தான் உட்காருவேன் என்று முன்வரிசையிலே யாராவது வந்து முண்டியடித்துக் கொண்டு உட்கார்ந்து பார்த்ததுண்டா? ஆனால் டெடிக்கேட்டடாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், அவர்கள் இந்தியா முழுவதும் 13,000 பேர் இருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலே. இன்றைய புள்ளி விவரப்படி அந்த 13,000 பேரும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், முழு நேர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எம்எல்ஏ ஆசை கிடையாது, எம்பி ஆசை கிடையாது, மந்திரி ஆசை கிடையாது, அவர்களுக்கு விளம்பர ஆசை கிடையாது. ஆனாலும் தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றுகிறார்கள். அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு கடமை உணர்ச்சி இருக்கிறது, அவர்கள் உள்வாங்கிக் கொண்ட கொள்கையின் மீது மிகப்பெரிய பிடிப்பு இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் வெறி இருக்கிறது. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது விசிக்கு அவனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சில பேர் கூட சில டவுட்டுகள் வரலாம், சில கோபங்கள் கூட வரலாம். என்னப்பா அது, என்னதான் இருந்தாலும் ஒரு எதிரி எப்படியா புகழ்ந்து பேசுறது? ஒரு மாதிரி டீக்ரேடா பேசணும், அவங்களை வந்து கலாச்சி பேசணும், அவங்களாக அடக்கி வைக்கிற மாதிரி பேசணும், இப்படியா புகழ்ந்து பேசுவாங்க? இதை பார்க்குற மற்றவங்களுக்கு என்ன ஆர்எஸ்எஸ் மீது நல்ல எண்ணம் வராதா அப்படின்னு சில கோபங்கள் வரலாம். ஆனால் அண்ணன் திருமாவர்கள் பேசின முழு வீடியோவையும் பார்த்தா தான் உங்களுக்கு உண்மையினே தெரிய வரும். அது வந்து 15 நிமிடத்திற்கு மேலே நிலக்கூடிய ஒரு வீடியோ. தேசம் காப்போம் அப்படிங்கிற அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. அதில் 11வது நிமிடம் 50வது செகண்டில் ஒரு விஷயம் பேசியிருப்பார். இந்த அமைப்பில் தான் கோட்ஸே என்கிற வெறியன் வந்து காந்தியை கொன்றான் அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருப்பார். அவர்கள் உள்வாங்கிக் கொண்ட கொள்கையின் மீது மிகப்பெரிய பிடிப்பு இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் வெறி இருக்கிறது. அப்படிப்பட்ட வெறியர்களுள் ஒருவன் தான் காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்ஸே என்பவன். ஆர்எஸ்எஸ் பத்தி புகழ்ந்து பேசுறாருனாக்க, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவன் தான் கோட்ஸே, கோட்ஸே தான் காந்தியை சுட்டுக் கொண்டா, இவ்வளவு பெரிய மாபாதக செயலை செய்தவன் தான் கோட்ஸே, அப்படியாப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது எதுக்கு அவர் அந்த மாநாட்டில் பேசியிருக்கணும்? அப்ப இது ஒரு வஞ்ச புகழ்ச்சி, புகழ்றது மாதிரி புகழ்ந்து காலி பண்றது. நாம் அட்மிட் ஆக்ஸில் பண்ணுவோம்ல, எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். இதே மாதிரி தான் ஒருவேளை அண்ணல் அம்பேத்கர் இவங்க சொல்றது மாதிரி இந்த பேப்பர் கட்டு மாதிரி போடுறாங்களே, ஒருவேளை இந்த வார்த்தையை அம்பேத்கர் எங்கேயாவது பேசியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் கூட அதுக்கு கீழே என்ன பேசியிருக்காரு, அடுத்த நாள் லைன் என்ன, முழு வரி என்ன, அந்த முழு கட்டுரை என்ன அப்படின்னு எடுத்து போட்டாங்கன்னா தெரியும். ஒருவேளை இவ்வாறு பேசியிருந்தாலும் எழுதியிருந்தாலும் கூட அடுத்தது ஆர்எஸ்எஸ்ஐ போட்டு சங்கிலையே நங்கி 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 நங்கினே விதிக்கிற மாதிரி தான் பேசியிருப்பார் எழுதியிருப்பார் அண்ணல் அம்பேத்கர். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்து வேண்டாம். அண்ணன் திருமாவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பற்றி பேசிய பேச்சு அதற்கான ஆதாரம் அப்படிங்கிறத பற்றி யூடர்னில் ஃபேக்ட் செக் பண்ணிய ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு தகவலும் அதில் கிடைக்கும். சரிங்க, ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அம்பேத்கர் என்னதான் சொல்லியிருக்காரு, எதுவுமே சொல்லாமல் இருப்பாரு, அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மோசமான அமைப்புனா எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்ல, அது என்னென்ன எடுத்து காமிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு காது கூட கேட்குது. சொல்லியிருக்கிறார், ஆமாம், அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்காரு? அம்பேத்கர் அவர்களுடைய தொகுதியில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் ரைட்டிங்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் அப்படிங்கிற வால்யூம் 15 ஆங்கில பதிப்பில் பக்கம் 560 பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வெரி டேஞ்சரஸ் அசோசியேஷன் அப்படின்னு அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். இதுதான் ஆதாரம், போறதா இருந்தால் அப்படி தான் சொல்லணும். ஆர்எஸ்எஸ் பற்றி அம்பேத்கர் அவர்கள் பெருமையாக பேசியிருக்கிறாருன்னா இந்த மாதிரி எந்த வால்யூமில் இருக்குது, எத்தனாவது பக்கத்தில் இருக்குது, எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறது எடுத்து சொல்லணும். ஸோ இதை நமக்கு சொன்னவர் வந்து பூதம் அப்படிங்கிறவர் ட்விட்டரில் இயங்குவார், ஆங்கிரி பேர்ட் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய ஆதாரங்கள் இந்த மாதிரி இந்து மதம் குறித்து அல்லது மற்ற மதங்கள் குறித்து அம்பேத்கர் பெரியாருடைய ஆவணங்கள் குறித்து நிறைய ப்ரூஃபாக எடுத்து போட்டு இருப்பார். தயவு செஞ்சு அவரை ஃபாலோ பண்ணுங்கள். அவருடைய ட்விட்டர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வெரி டேஞ்சரஸ் அசோசியேஷன் அப்படின்னு எழுதுன டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஆர்எஸ்எஸ்னுடைய அணிவகுப்பு அக்டோபர் 2 தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு முதல் முதலாக எழுந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதை நோக்கி சட்டப்பூர்வமான
அனுமதி மறுப்புக்காக அல்லது தடை செய்ய வேண்டிய அனுமதிக்காக போராடியவர், அதை நோக்கி சட்டப்பயணம் செய்தவர் அண்ணன் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள். அப்போ ஆர்எஸ்எஸ் நேரடியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர்னு வச்சுப்போம், அம்பேத்கர் அவர்கள் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் அப்படி வச்சுப்போம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்எஸ்எஸ்ஐ புகழ்ந்து பேசினாங்க, சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ்ஐ சங்கிலையே புட்டு மிதிச்சிருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இந்த மக்களுக்கு எதிரானதை, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு எதிரான ஒரு அமைப்பு, சாதிய தீண்டாமைகளை ஃபாலோ செய்கிற ஒரு அமைப்பு, பெண் அடிமைத்தனத்தை ஆதரிக்கிற ஒரு அமைப்பு, பிற்போக்குத்தனங்களை ஆதரிக்கிற ஒரு அமைப்பு என்பதனால் மட்டுமே இந்தியாவில் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதற்கு மேலும் நீடித்தால் இந்தியா முன்னேறாமல் போவதை யாராலும் தடுக்க முடியாது, முன்னேறவே முன்னேறாது. இங்கே உள்ள எல்லா மக்களும் தீண்டாமைக்கு ஆட்படுத்தப்படணும், அடித்து கொல்லப்படுவாங்க, மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் பிளவு உண்டாக்கப்படும். அதனால் இப்படியாப்பட்ட ஒரு அமைப்பு இந்தியாவிலிருந்தே காலி செய்யப்படும், துடைத்து எரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் வெரி டேஞ்சரஸ் அசோசியேஷன் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. அதனால தான் நான் தோல் திருமாவளவன்கள் சனாதனத்தை ஆர்எஸ்எஸ்ஐ ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காப்புல. அப்போ இவர்கள் ரெண்டு பேரும் தான் நேரடியாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அப்போ ஓரளவுக்கு நம்ம மக்களை வந்து திசை திருப்ப முடியும் அல்லது முட்டாளாக்க முடியும். அப்போ அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேருடைய அந்த கருத்து முரண்பாடுகளை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு வந்து ஓரளவு டைல்யூட் பண்ண முடியும் மக்கள் மத்தியில், எப்படி ஒரு பைய பிறப்பலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் களத்தில் இருக்கீங்க. இப்போ ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, அதாவது ஆர்எஸ்எஸ் இஸ் எ வெரி டேஞ்சரஸ் அசோசியேஷன் அப்படின்னு அவர் சொன்னதோ அல்லது ஆர்எஸ்எஸ் அண்ணன் தோல் திருமாவளவன் இருப்பது தவறு என்றாலோ, ஆர்எஸ்எஸ்ஸின் மீது ஒருவேளை நல்ல எண்ணங்கள் நல்ல நோக்கங்கள் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலோ, இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் பிஜேபிக்காரர்கள் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்க இந்த மாதிரி அம்பேத்கர் எழுதியிருக்காருங்க, இந்த மாதிரி திருமாவர்கள் எங்களுடைய பேரணிக்கு தடையை கேட்குறாருங்க, நாங்கள் என்னங்க பண்ணோம், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய அருமையான அமைப்பு பாருங்கள், எங்களுடைய டேட்டாவை பாருங்கள், நாங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், எங்கள் எதுக்கு எதிர்க்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ ஆர்எஸ்எஸ் என்ற நல்ல அமைப்பிற்கு தடை கேட்ட அண்ணன் திருமாவர்களையும், ஆர்எஸ்எஸ் என்கிற நல்ல அமைப்பே வெரி டேஞ்சரஸ் அசோசியேஷன் என்று எழுதின அம்பேத்கர் அவர்களையும் வந்து இவங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம்ல ஒருவேளை இப்படியாக இருந்தால். அப்போ ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்னாக்கா, எக்ஸ்போஸ் பண்ணாமல் ஏன் இப்படி ஃபேக் நியூஸை பரப்பி அதை மடைமாற்ற முயற்சி பண்ணுறனாக்கா, நீ தவறானவன். அதாவது ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பு இந்த இந்தியாவிற்கு எதிரான ஒரு அமைப்பு. ஆமாம், ஆர்எஸ்எஸ் என்று தீண்டாமை வெளிவைக்கிறோம், இதுவரைக்கும் இந்தியாவில் நடக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதனால தான் அம்பேத்கர் அவர் அப்படி எழுதியிருக்காரு. அண்ணன் திருமா அவர்கள் இவ்வாறு ஆர்எஸ்எஸ்ஐ காலி பண்ணியே தீர்வு, தமிழ்நாட்டில் கால எடுத்து வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலம் நின்றுருக்காப்புல. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், அம்பேத்கர் அவர்கள் எழுதுகிறார்ல அந்த சாதிய தீண்டாமைகள் எதுவும் இல்லை, பார்ப்பனர் முதல் பட்டியல் சமூகம் வரை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து சமமாக ட்ரீட் பண்ண முடியுது அப்படின்னு அம்பேத்கர் எழுதியதாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பகிர்ந்துட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தை இப்படி வச்சுப்போம். இப்போ இங்கே நிறைய பெரியார் அமைப்புகள் இருக்கும், திக தாப்பிய திக திமுக அப்புறம் அம்பேத்கர் அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ இவங்க என்னன்னாக்கா தீண்டாமைக்கு எதிரானவங்க இவங்கெல்லாம், சரிங்களா, அந்த ஜாதிய தீண்டாமைக்கு எதிரானவங்க, பெண்ணுமைத்தனத்துக்கு எதிரானவங்க, பிற்போக்குத்தனங்களுக்கு எதிரானவங்க. இப்போ இதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் இயங்குது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ இந்த தீண்டாமை இதுக்கெல்லாம் எதிராக இயங்கிட்டு வர பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய அமைப்புகள் எல்லாம் நிறைய போராட்டங்கள் நடத்தும், நிறைய நியூஸில் வரும், இங்கே போராடினாங்க அங்கே போராடினாங்க, அங்கே இங்கே ஜாதி தீண்டாமை, அங்கே வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகவில்லை, இப்படி எக்கச்சக்கமான போராட்டங்கள் வரும். இல்லை ஏதோ ஒரு பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய அமைப்புகள் உள்ளே இருந்து போராடிட்டு போனீங்களேன். இப்போ இதே மாதிரி ஆர்எஸ்எஸ் எங்கேயாவது ஜாதிய தீண்டாமைக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இங்கு இவ்வாறு போராடிக்கிறது பாருங்கள், பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பாருங்கள், அல்லது பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்த முன்னெடுப்புகள் பாருங்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எங்கேயாவது வந்திருக்கா? திக அறிவிக்கும் பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டம், தாப்பிய திக திமுக அம்பேத்கர் பெரியா இப்போ மார்க்சிய அமைப்பு எல்லாம் அங்கங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நியூஸில் வரும், பேப்பரில் வரும், எல்லாம் நீங்கள் என்றைக்காவது நியூஸ் பேப்பரில் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிற்குள் அல்லது இந்தியாவிற்குள் இப்படி தீண்டாமைக்கு எதிராக, ஜாதிய இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக, பிற்போக்குத்தனங்களுக்கு எதிராக எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பண்ணி ஒரு விடிவை நோக்கியோ சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறதோ அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவிக்கிறதோ அல்லது உண்ணாவிரதம் அறிவிக்கிறதோ எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு ஏங்க, இந்த கர்நாடகாவில் அங்கே பிஜேபி ஆட்சி தான் நடக்கு, அங்கே ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக உள்ள பகுதி, அப்படி ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக உள்ள பகுதியில் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் கோவிலில் உள்ள ஒரு சிலையை தொட்டுட்டான் அப்படிங்கிறதுக்காக 60,000 ரூபாய் ஃபைனு, இது இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரவங்க 60,000 ரூபாய் ஃபைன் அந்த பையனுக்கு. இப்போ இந்த குடும்பமே எனக்கு இந்து மதமே வேண்டான்னு இந்து மத கடவுள்கள்லாம் வீட்டிலேருந்து கழட்டி விட்டுச்சுனா, நான் தொட்டசாமி தீட்டாயிடும்,
நான் தொடக்கூடாது சாமியை, மற்ற சாதிக்காரன் தொடரலாம்னாக்க நான் அப்புறம் இந்து மதத்தில் நான் இருக்கு பாருக்கணும், என்னுடைய தீண்டாமைக்கு ஏற்படுத்த நான் என்ன மாணவர்கள்னு சொல்லிட்டு எல்லா சாமி கடவுளையும் தூக்கி விட்டுச்சுட்டு அவங்க எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஃபோட்டோ தூக்கி மாட்டாங்க. என்னுடைய கல்விக்கு என்னுடைய உரிமைக்கு பாடுபட்டவர் இவர் தான் எனக்கு கடவுள், தூக்கி அவர் ஃபோட்டோவை மாத்துறாங்க, வைக்கிறாங்க புத்தர் சிலையை கொண்டு போய் வைக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் கேட்க வேண்டியதுனா ஏப்பா அவர் இந்து மதத்தில் உள்ளவர் தான், இங்கே தீண்டாமைகள் அதுவும் கிடையாது, பார்ப்பனர் முதல் பட்டியல் சமூகம் வரை எல்லாம் சமம் தான் இந்து மதத்தில். அந்த பையன் தொட்டதுக்கு ஏன் நீங்கள் 60,000 ரூபா ஃபைன் போட்டீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அங்கேயும் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தலை. ஏன் மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு பையன் இதேமாரி பட்டியல் சமூக பையன் பூஜைக்கு வாங்கி வச்சுருந்த பொருட்களை போய் தொட்டுட்டானாப்பா, சாமி சிலையை கூட தொல்ல அந்த பூஜைக்கு வச்சுருந்த பொருளை தொட்டான், அந்த ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி அதை தொட்டானாப்பா வெளியில் வச்சுருந்ததை, அதுக்கு அந்த பையனை கட்டி போட்டு அடித்தாங்களே, நாம் அதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோமே. ஒரு ஆர்எஸ்எஸ்காரா அங்கே போய் ஏன் போராட்டம் இல்லை, எப்படிப்பா நீ வந்து இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தமாக அந்த பொருளை கூட தொடக்கணும் எப்படிமா சொல்ல முடியும், பட்டியல் சாதியாகலாம் கிடையாதுப்பா, பார்ப்பனர் முதல் பட்டியல் சாதி வந்து ஈக்குவல் தான்ப்பா, நீ எப்படிப்பா அவனை கட்டி போட்டு அடித்த, ஏன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கூட அங்கே போய் போராட்டம் இல்லை, எவ்வளவோ இங்கே நடக்குது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இங்கே தாக்கப்படுறாங்க, அங்கே பாலியல் வன்புணர்வு காண்படுத்தப்படுறாங்க, கூட்டு பாலியல் வன்புணர்வு காண்படுத்தப்பட்டு அடித்து சாகடிக்கிறாங்க, ஒரு இடத்துலையாவது போய் ஏப்பா எல்லாருமே இந்து மக்கள் தான் ஏப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட இது வரைக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணது இல்லை. நீங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி நாங்கள் தான் என்று சொல்லிக்கொள்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்து மதத்தில் உள்ள தீண்டாமை ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யாமல் இருந்தால் இந்து மதம் அப்படிங்கிற கூண்டாரம் காலியாவதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை அம்பேத்கர் அவர்கள் ஆர்எஸ்எஸ் புகழ்ந்து பேசியது உண்மை என்றால், அல்லது ஆர்எஸ்எஸ் காரர்கள் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால், ஒரு ஆர்எஸ்எஸ் கார வீட்டில் கூட ஒரு அம்பேத்கர் போட்டோ கூட இல்லையா? ஏன்பா உங்க தலைமையாக நாக்பூர் அங்க கூட அம்பேத்கர் அவருடைய போட்டோ இல்லையாமே? ஏன் இல்ல தலைவராக ஏற்றுக்கிட்டீங்கன்னாக்க போட்டோ தொங்கணும்ல, மற்ற கோல்வால்கர் இந்த சூவனக்கிற சாவர்கரு அவங்க போட்டோலாம் தொங்குது, அதனால அம்பேத்கர் அவருடைய போட்டோ இல்லவே இல்லையாமே. இன்னொரு ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வரைக்கும் எழுதுனது தமிழில் 37 தொகுதியாக வந்திருக்கு, ஆர்எஸ்எஸ்னுடைய பதிப்பகம் வச்சுருக்கீங்கல்ல, அதில் அம்பேத்கர் எழுதின அந்த 37 தொகுதியை நீங்கள் பதிப்பிச்சு நீங்கள் வெளியிடலாமே, இப்போ தாராளமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே, அம்பேத்கர் அவர்கள் அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களோட தலைவர் அம்பேத்கர் அப்படின்னாங்க கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த புத்தகத்தை பதிப்பு இல்லாமல் நீங்கள் இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட ஆர்எஸ்எஸ்னுடைய பதிப்பகத்தில் இது வரைக்கும் அச்சிட்டதே இல்லையே. இந்த விஜயபாரதம்னு ஒரு பதிப்பகம் இருக்குது ஆர்எஸ்எஸ்னுடைய பதிப்பகம் தமிழ்நாட்டுக்குள்ளே, அதில் கூட அம்பேத்கர் எழுதின ஒரு புத்தகம் கூட நீங்கள் பதிப்பு இல்லையே. ஏன் பதிப்பிட்டு பாருங்க, அம்பேத்கர் தலைவராக ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா அவரோட புத்தகத்தை பதிப்பண்ணும்ல, பதிப்பு வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தாராளமாக, அந்த புத்தகத்தில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுற கருத்து இருக்கும்ல, அப்புறம் நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே பஸ்ஸு, நான் வேணால் சில புத்தகங்களை ரெஃபர் பண்ணட்டுமா? ரொம்ப பெரிய புத்தகம்லாம் இல்லை, சின்ன புத்தகமாகவே சொல்கிறேன், விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப சின்ன புத்தகம் பாஸ், இங்கே பாருங்க ரொம்ப சின்ன புத்தகம், நீங்கள் பதிப்பிச்சு அம்பேத்கர் அவர்கள் வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் ஆர்எஸ்கர் ஏற்றுக்கொண்ட தலைவர்னாக்க இந்த புத்தகத்தையாவது அட்லீஸ்ட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமே. ஏன்னா அந்த புத்தகம் நல்ல தெரியும் எழுதியிருக்காப்ல அம்பேத்கர் அவர்கள், அவர் சந்திச்ச தீண்டாமை, அவர் வாழுகிற வாழ்க்கையில் அவரை வந்து குளத்துக்குள்ள இறங்கக்கூடாது, ஏன்னாக்கா நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது, நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அதையும் தாண்டி போகும்பொழுது எப்படி அசிங்கப்படுத்தப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார், ஸ்கூலுக்குள்ள அவர் தீண்டாமை அனுபவிச்சு, இப்படியே அவர் தீண்டாமைகளை இந்து மதத்தின் பெயரை சொல்லி அனுபவிச்சது தான் விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஏங்க என்னங்க அது சின்ன புத்தகமாக இருக்குது, எங்களோட தகுதிக்கு ஒரு பெரிய புத்தகமாக சொல்லுங்க அப்படின்னாக்கா அம்பேத்கருடைய தமிழில் வந்ததில் 8வது தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி இந்து மதத்தில் புதிர்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம், இதே ஆர்எஸ்எஸ் காரர்கள் பதிப்பிச்சு அவர்களுடைய பதிப்பகத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் சொல்லி ரொம்ப ஆவல் படுறேன். இதில் இந்து மதத்தில் புதிர்களில் குறிப்பாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, இந்த இந்து மத கடவுள்கள் ராமர் கிருஷ்ணர் லோட்டு லொசுக்கு இவர் அவர் பிரம்ம இந்த உபநிஷதங்கள் அப்புறம் அந்த வேதங்கள் புராணங்கள் ஒட்டுமொத்தமாக தலைவன் கிழிச்சு தொங்க விட்டுருக்கா அவ்வளோதுல, நார் நாராக கிழிச்சிருக்காப்புல, ஒரு ஒரு கடவுளையும் தனித்தனியாக நிற்க வச்சு சாட்டைக்கு அடிக்கிறாப்புல தலைவன். அப்போ ஆர்எஸ்எஸ் காரவங்க இந்த தொகுதி 8 மட்டுமாவது தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதை நீங்கள், ஏன்னா அம்பேத்கர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை புகழ்ந்து பேசியிருக்காப்புல, ஆர்எஸ்எஸ் காரர்களுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டவங்க ஆர்எஸ் காரர்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த தொகுதி 8 உங்களுக்கு இந்த வரை தெம்பு திராணி தைரியம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நீ சொல்கிறதில் ஒன்றாவது உண்மையாக இருந்திருந்தால், நீ சோறு திங்கிறது உண்மையாக இருந்தால், சோத்தில் உப்பு போட்டு திங்கிறது உண்மையாக இருந்தால், உனக்கு மானரோசம் வெக்கம் சூடு சொரணதில் ஏதாவது ஒன்றாவது இருந்தால் இதை பதிப்பிச்சு உன்னுடைய பதிப்பகத்தில் நீ வெளியிடுற, நீ தைரியம் இருந்தால் வெளியிடுன்னு பார்த்துப்போம்.